ஆண்டவரில்லம் ஆனந்த வெள்ளம் வாராய் திருக்குணமே. ஆண்டவரில்லம் ஆனந்த வெள்ளம் வாராய் திருக்குணமே. நம் வேண்டுதல் எல்லாம் கேட்டிட அழைத்தார் இனி எல்லாம் நலமே. நம் வேண்டுதல் எல்லாம் கேட்டிட அழைத்தார் இனி பெற்றோரே வாருங்கள் அவர் அருள்மொழி கேளுங்கள். இறையாசிர் பெற்றோரே வாருங்கள் அவர் அருள்மொழி கேளுங்கள். ஆண்டவர் இல்லம் ஆனந்த வெள்ளம் வாராய் திருக்குளமே. ஆண்டவர் இல்லம் ஆனந்த வெள்ளம் வாராய் திருக்குளமே. சமாதானம் பெறுக உங்கள் உள்ளங்களில் அமைதி மலர்கள். உங்கள் இல்லங்களில் சமாதானம் பெறுக. நீங்கள் யாவரும் நல்வாழ்வு பெறுக. நீங்கள் யாவரும் நல்வாழ்வு பெறுக. உறவுகள் வளம் பெறுக. உங்கள் உறவுகள் வளம் பெறுக. இறையாசிர் பெற்றோரே வாருங்கள் அவர் அருள்மொழி கேளுங்கள். இறையாசிர் பெற்றோரே வாருங்கள் அவர் அருள்மொழி கேளுங்கள். ஆண்டவர் இல்லம் ஆனந்த வெள்ளம் வாராய் திருக்குளமே. ஆண்டவர் இல்லம் ஆனந்த வெள்ளம் வாராய் திருக்குளமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினரலும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் அற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு விழாவிலே மகிழ்ந்திருக்கின்ற நாங்கள் இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திருச்சபை மறை சாட்சியர்களில் முதலாவது மறை சாட்சியான புனித ஸ்தேவானுடைய திருவிழாவை இன்றைய நாளிலே கொண்டாடி மகிழ்கின்றாள். ஆண்டவர் இயேசுவோடு பயணித்த புனித ஸ்தேவான் அல்லது புனித முடியப்பர் தன்னுடைய வாழ்விலே ஆண்டவருக்கு சாட்சிய வாழ்வு வாழ்ந்து முதலாவது மறை சாட்சியாக மரிப்பதை நாங்கள் இன்றைய நாளிலே நினைவு கூர்ந்து அவரிடம் எங்களுக்கு தேவையான எல்லாவிதமான வரப்பிரசாதங்களையும் அருள் வரங்களையும் ஆண்டவர் நிறைவாக தரும்படியாக இன்றைய திருப்பலியிலே உருக்கமாக இறைவனை பார்த்து மன்றாடுவோம். இந்த திருப்பலியிலே நாங்கள் தகுதியான உள்ளத்தோடு பங்கெடுக்க எங்களுடைய வாழ்விலே தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள் பலவீனங்களை நினைத்து ஆண்டவரிடத்திலே மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வாழ்த்துகளையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம்பிரவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிறைவாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக உலகிலே நல்மனத்தோருக்கு அமைதியாகுக உம்மை புகழ்கின்றோம் உம்மை வாழ்த்துகின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம் தந்தையின் திருமகனே உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேலிரக்கமாயிரும் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர் தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே ஆமென் மன்றாடுவோமாக ஆண்டவரே தம்மை துன்புறுத்துவோருக்காகவும் மன்றாடிய புனித ஸ்தேவானுடைய விண்ணக பிறப்பை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம் இன்று நாங்கள் நினைவு கூறும் அவரது எடுத்து காட்டை பின்பற்றி பகைவருக்கு அன்பு காட்ட கற்றுக்கொள்வோமாக உமோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமென் இதோ வானம் திறந்திருப்பதை காண்கின்றேன் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அந்நாட்களில் ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அரும் செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தார் அப்பொழுது உரிமையடைந்தோர் எனப்படுவோரின் தொழுகை கூடத்தை சேர்ந்த சிலரும் சீரேன் அலெக்சாந்திரியா நகரினரும் சிலியா ஆசியா மாநிலத்தவரும் ஸ்தேவானோடு வாதாடத் தொடங்கினர் ஆனால் அவரது ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நர நரவென கடித்தார்கள் அவரோ தூய ஆவியின் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார் அப்பொழுது கடவுளின் மாட்சியையும் அவர் வலப்பக்கத்தில் ஏசு நிற்பதையும் கண்டு இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கின்றேன் என்று கூறினார் ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்து கொண்டு பெரும் கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள் நகரத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர் மேல் கல் எறிந்தார்கள் சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் எனும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள் அவர்கள் ஸ்தேவான் மீது கல் எறிந்தபோது அவர் ஆண்டவராகிய இயேசுவே எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார் பின்பு முழந்தாள் படியிட்டு உரத்த குரலில் ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர்விட்டார் இது ஆண்டவர் வணங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி
பதிலுரை பாடல் உங்கள் பதில் ஆண்டவரே உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் ஆண்டவரே உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் உயிரை ஒப்படைக்கின்றே எனக்கு அடைக்கலம் தரும் கட்பாறையாயிரும் என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும் ஆம் என் கட்பாறையும் கோட்டையும் நீரே உமது பேரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும் ஆண்டவரே உமது கையில் என் உயிரை உமது கையில் இன்னுயிரை ஒப்படைக்கின்றே வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே நீரே என்னை மீட்டருள்வீர் உமது பேரன்பில் நான் களி கூர்வேன் அக்களிப்பேன் என் துன்பத்தை நீர் ஆண்டவரே உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே என் எதிரிகளின் கையில் நின்றும் என்னை துன்புறுத்துவோரின் கையில் நின்றும் என்னை விடுவித்தருளும் உமது முகத்தின் ஒளி உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும் ஆண்டவரே உமது கையில் என் உயிரை பெற்றவர் ஆண்டவரே இறைவன் அவர் நம்மீது ஒளிந்துள்ளார் அல்லேலூயா செய்தியில் இருந்து வாசகம் அக்காலத்தில் ஜேசுதம் திருத்தூதர்களுக்கு கூறியது எச்சரிக்கையாயிருங்கள் ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள் தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள் என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள் இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள் இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும்
ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார். சகோதரர் சகோதரிகள், தம் உடன் சகோதரர் சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்வதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவின் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு விழாவை கொண்டாடி அந்த மகிழ்விலே நாங்கள் இருக்கின்ற பொழுது, இன்று நம்முடைய தாய் திருச்சபையானவள் முதலாவது மறை சாட்சியரான திருத்தொண்டர் புனித ஸ்தேவானுடைய, அல்லது நாங்கள் எங்களுடைய மொழியிலே கூறுகின்ற முடியப்பரனுடைய திருவிழாவை இன்றைய நாளிலே நாங்கள் கொண்டாடி மகிழ்கின்றோம். பகைவருக்கு அன்பு செய்யுங்கள் என்கின்ற வாக்கை தன்னுடைய வாழ்விலே ஏற்று, தன்னுடைய சாகும் தருணத்தில் கூட அந்த பகைவர்களுக்கு அன்பு என்றால் என்ன, கடவுளினுடைய இரக்கம் எப்படி இருக்கிறது என்பதை தன்னுடைய வாழ்வால் எடுத்து காட்டியவர் புனித ஸ்தேவான். ஆண்டவர் இயேசுவோடு பயணித்தவர், ஆண்டவருடைய அருளும் வல்லமையும் நிரம்ப பெற்றவராக அங்கிருந்த மக்கள் எல்லோருக்கும் அரும் அடையாளங்களை செய்து மக்களிடையே மிகவும் ஒரு பிரசித்தி பெற்றவராக ஸ்தேவான் இருந்ததை நாங்கள் இன்றைய முதலாவது வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். அவ்வாறு பிரசித்தி பெற்றவராக இருந்தவர், ஆண்டவரோடு பயணித்தவர், மக்களுக்கு ஆண்டவருடைய நற்செய்தியை எடுத்துரைத்தவர், இவ்வாறு இருந்த ஸ்தேவானை நாங்கள் பார்க்கின்றோம். பரிசேயர் சதுசேயர்கள் கல்லால் எறிந்து அவரை கொலை செய்வதை பார்க்கின்றோம். ஆண்டவருடைய வார்த்தையை யாரெல்லாம் போதிக்கின்றார்களோ, ஆண்டவரை பற்றி யாரெல்லாம் சாட்சியம் பகர்வதற்கு முன் வருகின்றார்களோ, அவர்கள் பல சந்தர்ப்பங்களிலே இவ்வாறு துன்புறுத்தப்படுவதை, அவர்களுடைய வாழ்வு அழிக்கப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஏன், எம்முடைய சாதாரண வாழ்வில் கூட நாங்கள் நன்மை செய்வதற்கு மற்றவர்களுக்கு நன்மையை நினைத்து அவர்களுக்கு அறிவுரை சொல்லுகின்ற பொழுது பலர் எங்களை பிழையாக விளங்கி கொண்டு எங்களிலே பழியை சுமத்தி எங்களை தீர்வுக்கு, அதாவது பல விடயங்களிலே நாங்கள் தோற்றவர்களாக எங்களை மற்றவர்கள் முன்னிலையிலே பொய்காரர்களாக ஆக்குவதை நாங்கள் பார்க்கின்றோம். அது இன்றைய காலங்களில் மட்டுமல்ல, இயேசுவினுடைய காலத்திலும் இவ்வாறு நடந்தேறி இருக்கின்றது. அதற்கு உதாரணமானவர் புனித ஸ்தேவான். ஆண்டவர் இயேசு இறந்து அவர் அடக்கம் செய்யப்பட்டு உயிர் தெழுந்த பொழுது நாங்கள் பார்க்கின்றோம், உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருப்பேன், நீங்கள் கடை எல்லை வரைக்கும் என்னுடைய சாட்சிகளாக இருப்பீர் என்று தன்னுடைய சீடர்களுக்கு ஆண்டவர் சொன்ன பொழுது அவர்கள் அதை தங்களுடைய வாழ்விலே செய்தார்கள். அவ்வாறு அவர்கள் சாட்சிய வாழ்வு வாழுகின்ற பொழுதுதான் இவ்வாறான பல துன்பங்களை அவர்கள் தங்களுடைய வாழ்விலே அடைந்தார்கள், அவர்கள் அதை அனுபவித்தார்கள். அதற்கு உதாரணமானவர் இன்றைய நாளிலே நாங்கள் திருவிழா கொண்டாடுகின்ற புனித ஸ்தேவான். ஆண்டவருடைய வல்லமை என்னிடம் இருக்கின்றது, நான் கண்டவற்றையும் கேட்டவற்றையும் அறிக்கையிடாமல் என்னால் இருக்க முடியாது என்று சொல்லி கடவுளனுடைய வல்ல செயல்களை மக்களுக்கு எடுத்துரைத்த பொழுது அவர் வெறுக்கப்பட்டார், ஒதுக்கப்பட்டார். இறுதியாக தன்னுடைய வாழ்வை ஆண்டவர் இயேசுவுக்காக பலியாக கொடுப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த தருணத்தில் கூட அவர் சொல்லுவார், ஆண்டவரே இந்த குற்றப்பழியை இவர்கள் மேல் சுமத்தாதையும் என்று சொல்லி அவர்களுக்கு மன்னிப்பு கேட்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே நாங்களும் நம்முடைய வாழ்விலே பகைவர்களை அன்பு செய்வதற்கு கற்றுக்கொள்வோம்.
எங்களுடைய வாழ்விலே அவர்கள் துன்பங்கள் செய்கின்ற பொழுது, எங்களை எங்களுடைய வாழ்வை அழித்து அவர்கள் சின்னாபின்னமாக்குகின்ற பொழுது, நாங்கள் நல்ல மனதோடு அவை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு மன்னிப்பு வழங்குகின்ற மக்களாக வாழ இன்றைய நாளிலே வரம் கேட்டு தொடரும் இந்த பலியிலே இறைவனை பார்த்து மன்றாடுவோம். ஆமேன். ஆண்டவரே, அனைத்துலக நிறைவா நீர் வாழ்த்தப் பெறுவீராக. எனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலக நிறைவா நீர் வாழ்த்தப் பெறுவீராக. எனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக. சகோதர சகோதரங்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மறை சாட்சியான புனித ஸ்தேவானின் மாட்சிக்கு உரிய நினைவு கொண்டாட்டத்தில் உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இன்று இறை பெற்றுடன் கொண்டு வரும் பலி பொருட்கள் உமக்கு கொந்தனவாயிருப்பனாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாத்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கிறோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகிறோம். ஆகவே வானதுதர் முதன்மை வானதுதரோடும், அரியன்னையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும், வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை
தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அறிந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் உட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மெல்கம் கார்டினல் ரஞ்சித், எல்லா துணையாயர்கள், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியின் உள் ஏற்றிரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு கொந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிட நிரல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவந்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று ஜாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் பலவீனங்களை பாராமல் நாங்கள் உம்மிலே கொண்டிருக்கின்ற உறுதியான விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்திரல திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோ. ஆண்டவரே, நீரின் நிலத்தில் எழுந்திரள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிரளும் எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகி இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகி இயேசுவே, என் இதயத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். வழியாக வாழ்வாகவா அருள்வை.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரையும் திருமகனின் புறப்பாலங்களை மீட்டு மறை சாட்சி ஸ்தேவானின் விழாவிலங்களை இன்புறச் செய்கின்றீரே. நீரங்களுக்காக புரியும் எண்ணற்ற இரக்க செயல்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்து அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாத்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறை ஆசீர் பெற தலை வணங்கி மன்றாடுவோம். அளவற்ற நன்மையின் இறைவன் தம் திருமகனின் மனித பிறப்பால் உருக இருளை அகற்றி அவரது மாட்சிமிகு பிறப்பால் புனிதமிக்க இந்த நாளில் உங்களை நட்பண்புகளால் நிரப்புவாராக. ஆமென். அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்தை இணைத்த இறைவன் உங்களை தம் அமைதி நல்லெண்ணம் என்னும் கொடைகளால் நிரப்பி விண்ணக திரு அவையில் நீங்கள் பங்கு பெற செய்திருள்வாராக. சென்று வாழுங்கள் திருப்பலே நிறைவேறிட்டு. இறைவனுக்கு நன்றி. நன்றி பாடி நாதனை போற்றிடுவோ. நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பண்பாடிடுவோ. நன்றி பாடி நன்றி பாடி நாதனை போற்றிடுவோ. நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பண்பாடிடுவோ. சிடிதமாக இன்றைய நாளிலே நம்முடைய நாட்டிலே அமைதி நிலவ வேண்டும் எனவும் ஆண்டவர் ஜேசுவினுடைய பிறப்பால் மகிழ்ந்திருக்கின்ற நாங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக ஒற்றுமையாக எல்லோரும் ஒரே மக்களாக வாழ்வதற்கு தேவையான அருளை ஆண்டவர் தர வேண்டும் என்றும் வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடைய பெண்களுக்குள்ளேயே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியமான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சேஷ்ட மரியாயே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அச்சேஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்திரக்கிடத்தின் எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமேன். சர்வேஸ்வரனுக்கு சோஸ்திரம். நன்றி நன்றி என் தேவன்.
உடனே